ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாவது காவல் சட்டங்கள் தான் இருக்குது ஐபிசி சட்டங்கள் தான் இருக்கு ஸோ இன்னும் நம்ம ஆங்கிலேயன் அந்த அடக்கு காலனி ஆட்சி ஆங்கிலேயனுடைய ஆட்சியின் அவனுடைய பிரதிபலிப்புக்காக சிறைச்சாலைகளில் உண்ணாவிரதம்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னாக்கா நிச்சயம் அந்த உண்ணாவிரதம் இருந்தப்போ இருக்கிறவரை தள்ளி வச்சிருவாங்க அவரை யாருமே சந்திக்க முடியாத ஒரு தள்ளுறாங்க இந்த சட்டம் அந்த காலத்தில் ஆங்கிலேயே அவனுக்கு சாதகமாக இது அமைய வேண்டும் என்பதற்காக இது இயற்றப்பட்டது எனக்கு தெரிஞ்சு பேசும் பிரிட்ஜின்னு எடுத்துக்கோங்களேன் நான் அந்த பகுதியில் இருக்க ஒரு சில கிரிமினல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க அதாவது குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஃப்ரெண்ட்ஸ் போலீஸில் இருக்காங்க இருக்காங்க பென்னிக்ஸுடைய ஃபேஸ்புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்தாண்டு காலத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் பாஜகவை தாக்கியோ மோடியை தாக்கியோ நிறைய பதிவுகள் போட்டிருக்காங்க ஸோ அப்போ அந்த இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சேவா பாரத் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள சேவா பாரத் என்ற இயக்கம் அதை சார்ந்த பிஜேபி இயக்கம் ஸோ ஹெச் ராஜாவை பற்றி மோடியை பற்றி நிறைய அதில் பதிவுகள் இருக்குது எதிர்மறையான பதிவுகள் இருக்கும்போது ஏன் இருக்கக்கூடாது காவல்துறைக்கு இருந்து மீடியேட்டர்ஸாக இருக்காங்க காவல்துறைக்கு லஞ்சம் வாங்கி குடுக்கற உபயோகப்படுத்தக்கூடிய சூழலுக்கு இருக்காங்க ஏன் நிறைய ஹோட்டல்ல பார்க்கலாம் ஸ்லிப் எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஸ்லிப் வந்து ஓ டிஃபன் வாங்கிட்டு போறவங்களே பாத்துக்கலாம் தூக்கத்தை விட்டுட்டுலாம் ஓட்டி சில இடங்கள்ல நாங்களே மன அழுத்தத்துனால என்ன நைட்ல கூப்பிட்டானதுக்காகவே அடிச்சிலாம் இருக்கும் சோ எந்த மாதிரியான ஒரு காவல்துறை என்னை நைட்ல ரெண்டு மணிக்கு எழுப்பிட்டானுங்க அதனால டேய் நான் நீ என்ன அங்க போக தங்க காமிக்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் நடக்கிற மன அழுத்தத்தினுடைய காரணங்களதான் அப்படின்னா காவல்துறை இரும்பு பைப்பிச்சு சடிக்கிறது பார்த்தேன் ஒரு பிளாஸ்டிக் பைப்புங்களை வச்சுட்டு ரோட்டில் போகிற சிங்கநல்லூர்லாம் பார்த்தோம்னா போ ரோட்டில் போகிறவரெல்லாம் அடிச்சிட்டாங்க ஒரு ட்ரெயின் என்ஜின் டிரைவர் அவர் அவர் ஏழு மணிக்கு அவர் டியூட்டிக்கு போகிறதுக்கு ரோட்டில் வந்திருக்கோம் பலாரம் அடிச்சிட்ட பிறகு அப்புறம் ஐடி கார்டு காட்ட வேண்டியது முதல சொல்ல வேண்டான நீதான் அடிச்சுட்டு அப்புறம் என்னத்த சொல்கிற நீ என்னடா பிடிக்கிற முடியும்னு ஒரு மிரட்டல் விடுறது வந்து அப்போ அவனுக்கு அந்த பலம் எங்கேருந்து வந்துடுது அந்த ஜெயராஜ் மற்றும் பென்னிஸ் கடைக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே போய் செல்போன் கேட்டதாகவும் அதற்கு ஒரு மறுப்பு தெரிவித்ததாகவும் தான் ஒரு முரண்பாடு அடிப்படையில் ஒரு முன் விரோதம் காரணமாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரு காரணமாக இது நீங்கள் வழக்க ஆராய்ச்சி பார்த்ததில்லை அது என்ன என்னை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக இவங்க இவங்க இதுக்காக தான் செத்துருப்பாங்க இவங்க சும்மா கடையை திறந்ததுக்காக தான் இவங்களை அடித்து கொண்டு இருப்பாங்கன்றதுக்கு சாத்தியம் படலை எனக்கு ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய பெரிதினும் பெருதிகள் நிகழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய தலைவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மறைதிற்குரிய திரு ரவி நினைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் சார் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்களா மகிழ்ச்சி சார் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சார்பிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு லெட்டரில் வந்து நீங்கள் யாரெல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்கன்னா இந்த அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி குறிப்பிட்டிருந்தீங்க அதே போல் டிஜிபி அவரையும் குறிப்பிட்டு ஒரு கடிதம் எழுதியிருக்கீங்க அந்த கடிதத்தில் நீங்கள் குறிப்பிடுறது சாராம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் காவல் நண்பர்கள் குழுவை ஒட்டுமொத்தமாக தடை பண்ணுங்கள் தமிழக அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போது இந்த தூத்துக்குடி சம்பவம் வெளியில் வந்த பிறகுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மீது ஒரு பேட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது இப்போ கிரியேட் ஆகியிருக்கிறது என்ன ஒரு சாரார் வந்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு சம்பவத்தை வைத்து ஒட்டுமொத்தமாக அதனை மறுதலைச்சிடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க உங்களுடைய வாதம் இணைச்சுறது அதில் நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு தான் அதாவது வந்து ஒட்டுமொத்த ச அமைப்பையே நம்ம தவறான அமைப்பாக பிரதிபலிக்கணுமா அப்படின்னாக்கா தேவையில்லை தான் ஆனால் அதனுடைய நோக்கம் நல்ல நோக்கம் ஆரம்பிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் திரு ஃபிலிப்ஸ் அவர்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தா அப்புறம் ஃபிலிப்ஸ் அவர்கள் ஐ ஐபிஎஸ் அதிகாரி ஃபிலிப்ஸ் அவர்கள் அதை எடுத்து நடத்தி வரும்போது பாராட்டுக்குரியதே கம்யூனிட்டி போலீசிங் அதாவது காவல்துறை என்பது நம்ம சட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாவது காவல் சட்டங்கள் தான் இருக்குது ஐபிசி சட்டங்கள் தான் இருக்குது ஸோ இன்னும் நம்ம ஆங்கிலேயன் அந்த அடக்கு காலனி ஆட்சி ஆங்கிலேயனுடைய ஆட்சியின் அவனுடைய பிரதிபலிப்புக்காக ஒரு சட்டங்களை ஏற்றி காவல்துறைக்கான சட்டங்களை ஏற்றி அதை நடைமுறைப்படுத்தி வருகிறது குறிப்பிட்டு ஒன்று சொல்லணும்னாக்கா இன்றைக்கி நம்ம வந்து சிறைச்சாலைகளில் ஓகே உண்ணாவிரதம்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்ணாவிரதம் இருந்தீங்கனாக்கா நிச்சயம் அந்த உண்ணாவிரதம் இருந்தப்போ இருக்கிறவரை தள்ளி வச்சிருவாங்க அவர் யாருமே சந்திக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளுறாங்க இந்த சட்டம் அந்த காலத்தில் ஆங்கிலேயே அவனுக்கு சாதகமாக இது அமைய வேண்டும் என்பதற்காக இது இயற்றப்பட்டது ஆனால் இன்னைக்கும் நம்ம அதைதான் நடைமுறைப்படுத்தி இருக்கோம் படுத்தி கொண்டு வருகிறோம் இந்த காவல்துறை சட்டத்தை சீரமைக்க பல்வேறு கமிஷன்கள் முறைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இல்லை சட்டமன்றமும் பாராளுமன்றமும் இதற்கான ஒரு வடிவமைப்போ அல்லது அதனுடைய ஈடுபட்டோ செய்யவே இல்லை அதனால் இன்னும் அதை தான் இருக்குது சமீபத்தில் நாங்கள் சொல்ல போனோம்னாக்கா உச்சநீதிமன்றனுடைய ஏற்கனவே வழிகாட்டுதல் இருக்குது காவல்துறையினுடைய சட்டங்கள் வந்து இன்னும் பழமையானதாகவே இருக்குது அதை மாற்றி அமைக்கும் வரையாகிலும் இடைக்கால உத்தரவாக சில நிபந்தனை சில வழிமுறைகளை சொல்லியிருக்குது இதை பல மாநிலங்கள் நடைமுறையும் படுத்தியிருக்கு அதாவது சாதாரணமாக சொல்லணும்னாக்கா ஒரு காவல்துறை அந்த அதிகாரி மேலே நீங்கள் புகார் கொடுக்குறீங்கன்னா யார்கிட்ட கொடுப்பீங்க ஒரு மறுபடியும் அந்த அந்த துறையினுடைய அதிகாரி அவர்களுக்கு மேல் அதிகாரி அவங்களோட ஒரு டிஎஸ்பின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஏடிஎஸ்பின்னு வச்சுக்கோங்க அவங்களே தான் அதே துறையை தானே கொடுக்குறீங்க ஸோ உங்களுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும் இன்றைக்கி சாதாரண குழு நடக்கிறது கூட தான் வேறு இஸ் சொல்யூஷன் ஃபார் இட் கிடையாது இந்த சொல்யூஷனுக்காக தான் ஒரு கம்ப்ளைண்ட் செல் அப்படின்னு ஒரு குழுவை தனிப்பட்ட இன்டிபெண்ட் பாடி ஒன்று கிரியேட் பண்ணி அதன் வழியாக தான் தீர்வு காணணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கு அதற்கான ஒரு சூரிய பிரகாஷ் வழக்கறிஞர் பிரகாஷ் அவருடைய மனுதாரராகவும் அதனுடைய வழக்காளியாகவும் நான் வழக்காலியாகவும் அந்த வழக்கம் தொடரப்பட்டு இப்போது நிலுவையில் உள்ளது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு செயல்பாடுகள் இருக்கும்போது இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோம் இதை இந்த வந்த சூழலில் மக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருக்குன்னு விரும்பிருக்காங்க விரும்பியிருக்காங்க ஏன்னா எதிரி எளியம் பூனையமாக இருக்கிறாங்க இல்லை கீரி பிள்ளை பாம்பாக இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது அவங்களும் அந்த மிடுக்கான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டோன்னு தனக்கு எல்லா அதிகாரமும் தனக்கு இருக்கிறதா நினச்சி அவங்களும் செயல்படுறாங்க ஸோ இந்த சூழலில் மக்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அதாவது பாலத்தை உருவாக்குறதுக்காக ஒரு கம்யூனிட்டி போலீசிங் சமுதாய போலீஸிங் என்று உருவாக்கப்பட்டது இளைஞர்களை வைத்து அங்கங்கே தொகுதி அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்களே பத்து பசங்க வந்து செய்யணும் கொள்ளணும்னு ஆரம்பிக்கப்பட்டது இதுக்கு அஃபீஷியல் செட்டப் இருக்கா சார் அதாவது இந்த அமைப்பு இப்படிதான் இருக்கும் இவங்களுக்கு ஐடி கார்டு இப்படி இருக்கு இத்தனை பேர் இதில் இருக்கிறாங்க இவங்களுக்கு இவ்வளவுதான் அதிகாரம் ஏதாவது இருக்குதா இல்லையா இல்லை எதுவுமே இல்லை ஏதோ ஒரு வெப்சைட் நான் பார்க்குறேன் இப்போதைக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நானும் பார்க்கல இப்போ தான் வெப்சைட் பார்க்கும்போது ஏதோ வெப்சைட்டில் குடிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் கூட அதில் பை பதினோரு லட்சம் ரூபாய் இருக்கிற மாதிரி அந்த வெப்சைட் இருக்குது ஆனால் அதை எவ்வளோ நாள் முன்னாடி டெவலப் பண்ணது அப்டேட் பண்ணது தெரியாது ஸோ இப்படியான ஒரு சூழல் தான் இருக்குதே ஒழிய இதுக்கு முழுமையாக பொறுப்பேற்ற ஒரு அமைப்பாக இருக்கான்னா இல்லை எப்படி ஒரு காவல்துறை அதிகாரி இது தனி ஒரு இந்த மாதிரி ஒரு அமைப்பை வச்சுருப்பாருன்னு ஒரு கேள்வி இருக்காங்க நீங்கள் காவல்துறையில் இன்னும் பணியில் இருக்காருன்னு கேள்விப்பட்டேன் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வச்சிட்டு நடத்திக்கிட்டு இருக்க முடியும் ஒரு அமைப்பை அவர் சார்ந்த அமைப்பை நடத்தி அவர் சார்ந்த மக்கள் அவர் தேர்ந்தெடுத்து உள்ளே எப்படி அனுப்ப முடியும் காவல்துறைக்குள்ள இப்படி ஒரு கேள்வி இருக்குது ஆனால் அது இருக்கிறதா வெப்சைட்டில் சொல்லப்படுகிறது ஆனால் இது இப்போ தமிழ்நாடு முழுக்க இப்போ நம்ம நிறைய பேர் பேசின சாத்தான்குளம் மாவட்டம் தூத்துக்குடி இவங்க இவங்கெல்லாம் சென்ட்ரல் பாடியில் ரெஜிஸ்டர் ஆகி இவங்க மூலயமா தான் தேர்வு செய்யப்பட்டு இவங்க தான் அனுப்பிதான் அனுப்பிச்சாங்களான்னு பார்த்தோம்னா அப்படி ஒரு தோணலை அங்கங்கே அங்கங்கே அமைப்புகள் எப்படியும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதால் என்னென்ன இடை அதை புறையோடி போச்சுன்னு சொல்லணும் தானே இருக்குது இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறது தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க முக்கியமான மாநிலம் இருக்க தானே செய்யுது இல்லை அதாவது நம்ம எல்லா மாநிலத்தையும் நம்ம சொல்ல முடியாது இப்போது ரெண்டாயிரத்தி அஞ்சு நினைக்கிற அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி பதினோரில் உச்சநீதிமன்றமே ஒரு இதுக்கு இதே மாதிரி ஒரு சூழலுக்கான இதே சிம்லர் வே ஆஃப் ஒரு ட்ரீ ஒரு வழக்கை வந்து விசாரித்து நீதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது சால்வா ஜூடம் சொல்லிட்டு சத்தீஸ்கர் மாநிலத்தில் டெரரிஸ்ட்டுகளை மாயோயிஸ்ட்டுகளை அவளை எதிர்க்கக்கூடியது அவர்களுடைய நண்பர்களை வைத்தே எதிர்க்கணும்னு சொல்லி அவர்களையும் ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு இன்னங்க இங்கே நம்ம தடி கொடுக்குறோம் அங்கே துப்பாக்கியே கொடுத்தாங்க இதை எதிர்த்து ஒரு சமூக ஆர்வலர் ஒருத்தர் நந்தினின்னு சொல்லிட்டு ஒரு அம்மையார் வந்து வழக்கு தொடர்ந்து அது தீர்வு ஏற்பட்டது அந்த தீர்வில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சுத்தமாக திசாரால் அன்கான்ஸ்டியூஷன் இல்லீகல் பாடிஸ்னு உத்தரவு பிறப்பிவர் சுபாஷ் ரெட்டி நீதியரசர் சுபாஷ் ரெட்டி மூலயமா தீர்ப்பும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அதெல்லாம் இன்னும் நம்ம நடைமுறைப்படுத்தலை நம்முடைய நல்ல நோக்கத்துக்காக இவ்வளோ சை சைலண்ட்டாக இருந்தோம் ஆனால் நிறைய சொல்லலாம் இப்போது எனக்கு தெரிஞ்சு பேசும் ப்ரிட்ஜின்னு எடுத்துக்கோங்களேன் நான் அந்த பகுதியில் இருக்க ஒரு சில கிரிமினல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க அதாவது குற்றவாளிகளுக்கு ஆளராக ஃப்ரெண்ட்ஸர் பர்ஸ்ல இருக்காங்க இருக்காங்க அது நமக்கு இவங்க ஏன்னா எந்த விதமான ஒரு வழி முறையும் இல்லை இவங்கள தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறைகளே இல்லை ஆரம்பிக்கும்போது ஏதோ சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு என்சிசி கேட்டஸ் இருக்காங்களா இல்லையா இது இது ஆரம்பிக்க ஆரம்பிச்சுக்கு முன்னாடி தான் இதே மாதிரியான ஒரு செயல்பாட்டு தான் ஹோம் கார்ட்ஸ் வந்தாங்க ஹோம் கார்ட்ஸும் வாலன்ட்ரி ஆர்கனைசேஷன் தான் அவங்க ஒன்னும் பெய்டு பெய்டு தான் இருக்கா சார் அவங்களுக்கு என்ன சம்பளம் இருக்கா அவங்களாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஹோம் கார்ட்ஸ்க்கு மாதத்திற்கு ப பத்து நாட்கள் என்று முந்நூற்றி அறுபது ரூபா வீதம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கும் நாம் தான் வழக்கு போட்டோம் அந்த வழக்கு போட்டு ஐநூற்றி அறுபது ரூபா ஆக்கப்பட்டது ஐநூற்றி அறுபது ரூபா ஆக்கப்பட்டவனு அவங்களை அஞ்சு நாளாக வேல் பணி நாட்களாக குறைத்து விட்டார்கள் அரசாங்கம் அவங்களுக்கு அஞ்சு நாள் போதும் அதுக்கு மேலே தேவையில்லைன்ட்டு அவங்க அஞ்சு நாள் உபயோகப்படுத்துகிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ரெமுனரேஷன் அதாவது பெய்டு என்ன சேலரி கிடையாது அது ஒரு ரெமனேஷன் வந்து போறதுக்கு ஒரு ஒரு பேமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார் அதாவது இப்போது வரைக்குமே தமிழக காவல்துறை அதிகாரிகிட்ட போய் பேசினாலுமே சரி அல்லது ஓய்வு பெற்ற அதிகார்ட்ட கேட்டாலுமே சரி போதுமான அளவிற்கான காவல்துறை பணியாளர்கள் தமிழ்நாட்டில் இல்ல அதுக்கான வேக்கன்ட் இருந்துகிட்டே இருக்கு ஸோ அதை மாற்றணும் முக்கியமாக இது பேரிடர் காலம் கொரோனா போன்ற காலகட்டங்களில் மக்களோடு மக்களாக நின்று பணி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துகிட்டு இருக்கு அந்த கட்டாயத்தை தீர்ப்பதற்கான ஒரு வழியாக ஒரு வாயிலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபரன்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவர்களில் இருந்த ஒரு சிலர் செய்த நடவடிக்கைக்காக ஒட்டுமொத்தமாக எப்படி தடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க நீங்க இன்னைக்கு எவ்வளவு லெட்ரு போட்டிருக்கீங்கன்னா ஒட்டு மொத்தமா இருக்கீங்க அந்த எக்ஸ்ட்ரீம் போரிகள்னு கேட்கறேன் இல்ல நம்ம பாக்கல ஜெயலலிதா அம்மையா இருக்க காலத்துல திருச்சி தங்கவேலுன்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஆர்வலரும் அந்த ஊர் ம புத்தனாம்பட்டினுடைய ஊர் தலைவரும் அவர் பேரில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது என்ன வழக்குன்னா காவல்துறையில் வந்து ஆட்களை நியமனம் செய்து பல்லாண்டு காலம் ஆகிவிட்டது இதை உடனடியாக இதே தான் கேட்ட கேள்வி வேக்கம் அந்த வேக்கம் ஃபில் அப் பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த வழக்கம் வழக்காளிகள் நாங்கள் தான் போட்டு பதினைஞ்சாயிரம் பேர் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்து நினைக்கிறேன் எக்ஸாம் எழுதப்பட்டு மறுபடியும் அவங்களெல்லாம் தேர்வு செய்தாங்க ஓகே ஸோ இது வந்து இந்த கேப்பை வந்து செய்ய வேண்டியது அந்த அரசாங்கம் மாநில அரசாங்கம் மாநில அரசாங்கம் அந்த கேப் இவ்வளவு பேருக்கு இவ்வளவு காவல்துறை இருக்கணும்னு ஒரு நியதி இருக்கு அதற்கான பில்லப் பண்ண வேண்டிய கடமை இருக்கு ஸோ கவர்மெண்ட்டுடைய அரசாங்கத்துடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் அதில் இல்லை ஸோ சொல்லப்போனாக்கா அதனுடைய அந்த துறையினுடைய அமைச்சருடைய செயல்பாடு கீழே வரணும் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து தான் காவல்துறையை அதை நான் சொல்லாமல் சொல்கிறேன் அந்த முதலமைச்சர் கீழே காவல்துறையான ஜென்ரலாக காமராஜர் பிரிவில் அது கிடையாது கிடையாது இப்போ இப்போலாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்களே காவல்துறையை கையில் கொண்டு கொண்டிருக்க சூழல் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க அந்த டேட்டாவை பார்க்கணும் ஏன் காவல்துறையே தன்னுடைய வச்சிட்டு இருக்காருன்றது வேற கதை ஆனால் அவர் வச்சிட்டு அவரே துறையை வச்சிட்டு இருக்கிறதுனால அவர் பார்க்க முடியாத பார்வையில் இருக்கு பாருங்க அதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருந்தாக்கா அது தனியாக என்னடா இந்த அமைச்சகத்தில் என்ன நடக்குது என்ன குறைபாடுகள் இருக்குது என்ன செய்யணும்னு ஒரு செய்வாங்கல்ல அது செய்ய முடியாத சூழல் இருக்கும் அதுதான் ஒரு தனி அமைச்சராக இருக்கணுன்றது அவர் இருந்துதாக்கா ஒரு இவ்வளோ கேப் இருக்குது ஸோ இதையெல்லாம் ஃபில்அப் பண்ணலாம் ஏன் நிறைய இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் காவல்துறைக்கு பணிக்கு வரணும்னு இருக்காங்க செய்யலாம் ஆனால் இந்த அரசாங்கம் அதெல்லாம் செய்யலை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து காவல்துறைக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு பிணைப்பை உண்டாக்க தான் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது நீங்களே கூட சமூக பார்த்துருப்பீங்க ஒரு சில குறிப்பிட்ட மதம் சார்ந்த அமைப்புகள் உதாரணத்துக்கு அவங்க பேரையே குறிப்பிடுறாங்க சேவா பாரதி போன்ற அமைப்புல இருக்கவங்க எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள இணையிறாங்க அப்ப குறிப்பிட்டு இதனும் குற்றவாளிகள் வந்து போலீஸ்காரங்க பாக்குறாங்க ஒரு குறிப்பிட்ட பேர்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதனா நீங்க போய் அடிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்கன்றாங்க இதெல்லாம் உண்மை தானா சார் நடக்குதா சார் இதெல்லாம் இதற்கு நம்ம இப்படி இப்படி அதாவது வந்து நம்ம இந்த செயின் லிங்க்கு இப்போது பென்னிக்ஸ் இறந்த சாத்தான்குளத்தினுடைய இறந்த அந்த ம பையனுடைய பென்னிக்ஸுடைய ஃபேஸ்புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்தாண்டு காலத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதில் பாஜகவை தாக்கியோ மோடியை தாக்கியோ நிறைய பதிவுகள் போட்டிருக்காரு ஸோ அப்போ அந்த இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சேவா பாரத் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள சேவா பாரத் என்ற இயக்கம் அதை சார்ந்த பிஜேபி இயக்கம் ஸோ ஹெச் ராஜாவை பற்றி மோடியை பற்றி நிறைய அதில் பதிவுகள் இருக்கு எதிர்மறையான பதிவுகள் இருக்கும்போது ஏன் இருக்கக்கூடாது ஒரு சந்தேக கொஸ்டின் ரைஸ் ஆகுதா இல்லையா சோ இது ரைஸ் ஆகுது பட் நமக்கு தெரியாது ஆனால் உண்மையான ஏன்னா எப்படி இவங்க ரெக்ரூட் பண்ணாங்கன்ற அது எப்படி ரெக்ரூட் பண்ணி இவங்க எப்படி பணியமர்த்தப்பட்டார்கள்ன்றது கேள்விக்குறியாக இருக்கும்போது எங்க இருந்து இவங்க வந்தாங்க எப்படி சேவா பாரத் அவங்க யார் எப்படி நியமனம் பண்ணி அவங்கதான் தான் அமிச்சாங்களா யாருடைய உதவிகரமாக அமிச்சாங்க இதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கு

காவல்து அதிக கட்டுப்படுத்துவது போன்ற அப்படின்னு அஃபிஷியலாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பிகம் இன்ஃபார்மர்ஸாக இருக்காங்க ஓகே இன்ஃபார்மர்ஸாக இருந்து அந்த நக்ஸ் அந்த இந்த தவறு செய்யக்கூடிய குற்றவாளிகளோட தொடர்பு இருந்து காவல்துறைக்கு இருந்து மீடியேட்டர்ஸாக இருக்காங்க காவல்துறைக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற உபயோகப்படுத்தக்கூடிய சூழலுக்கு இருக்காங்க ஏன் நிறைய ஹோட்டலில் பார்க்கலாம் ஸ்லிப் எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஸ்லிப் வந்து ஒரு டிஃபன் வாங்கிட்டு போகிறவங்களையும் பார்த்துருக்கலாம் ஸோ அவ்வளோ கேவலமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா காவல்துறையுடைய உதவி இருக்கிறதுனால தனக்கு ஒரு அபிவிருதமான ஒரு இப்போ பவர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்க அவங்களே தவறு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உருவாக்க உருவாக்கி வருகிறது ஏன்னா காலங்கள் மாற மாற ஸோ அவங்களும் அந்த அதனுடைய செயல்பாட்டுக்கு உள்ள நுழைகிறாங்க ஏன்னா இன்னைக்கு மனிதத்துவமே கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கு இல்லையா அப்படி இருக்கும்போது இவங்களும் அதனுடைய தன்மையை விட்டு வெளில வந்து காவல்துறையும் புறையோடு போச்சு அந்த புறையோடி போகும்போது ரெண்டு பேரும் ஒன்றா சேரும்போது ஒன்லி இட் பிகம்ஸ் கிரிமினல் டென்னு

இப்போ நீங்கள் கேட்டீங்க அது எப்படி தான் அவங்க தான் பண்ணாங்களான்ற ஒரு கேள்வியை கேட்டிங்களே இப்போ இவங்க செயல்பாடுகள் அவங்க தான் பண்ணாங்கன்றது எஸ்டாப்ளிஷ் பண்ணதில்லை ஏன் இப்போ தடை பண்ணணும் இப்போ போயிட்டு தடை பண்ணணும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய தள்ளி போடக்கூடியவர்கள் இப்போ அதை உடனடியாக தடை பண்ணுறக்கூடிய ஒரு நெருக்கடிக்கு வராங்கனாக்கா அப்போ இவங்களுக்கும் அந்த ஊர்ஜிதமாக சந்தேகத்தை ஊர்ஜிதம் பண்ணுறாங்கல்ல ஸோ அது ஹேப்பனிங் அது அதனால்தான் இவங்க வந்து இப்போது தடை பண்ணிக்கிட்டு வரக்கூடிய சூழலுக்கு வந்துட்டு இருக்காங்க சரி சரி இப்போது காவல்துறைக்கு வந்து ஏற்கனவே மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது காவல்துறையினர் இயல்பாகவே மன அழுத்தத்தில் இருப்பாங்க இது போன்ற கொரோனா எல்லாம் குடும்பத்தை விட்டுட்டு குழந்தையை விட்டுட்டுலாம் வந்து இருக்கிறாங்க அப்போ இவர்களுக்கு ஏதேனும் மாற்றம் செய்யவே மாட்டேங்கிறாங்க அரசு ஒரு குற்றச்சார் முன்வைக்கிறாங்க பொதுவாக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மை நினைக்கிறீங்களா ஒரு 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 நண்பர் ஒரு காவல்துறை நண்பருடைய போலிங் இன்ஸ்பெக்டரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கிரிமினல் சைடு ஹேண்டில் பண்ணிட்டு தந்தார் சார் எயிட் ஹவர்ஸ் டியூட்டி பண்ணணும் சார் இதெல்லாம் டூ மச் இட் ஏன்னா ஹியூமன் லைஃப் அதாவது மனித வாழ்வியல் ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய உடல்நிலை தான் இருக்குது நம்ம அதை மிஞ்சி அவங்கள போடும்போது நிச்சயம் அவங்களால் முடியாது என்ன தான் பண்ணாலும் அப்போ அவர் சொன்னது இதெல்லாம் நடக்காது ரவி சார் இதெல்லாம் எப்படி முடியும் ஹவு கேன் வி டூ திஸ் அப்படி இப்படின்னாரு நான் அதான் சொன்னேன் முடியாததுன்றது சரித்திரம் கிடையாது நீங்கள் வச்சுட்டு இருக்க டேட்டா சிஸ்டம்ஸ் கரெக்டாக நீங்கள் ஃபா ஃபாலோ பண்ணி உங்கள் கேஸ் டைரி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஆஃபீஸர் வந்தோடனே அவரும் சின்சியர் அதே ஃபாலோ பண்ணி அதை கண்டினியூ பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் செய்யாமல் மொத்தத்தையும் நான் தான மாதிரி நீங்கள் தலையில் போட்டுக்கிறதுனால நீங்கள் செய்கிற செய்கிறீங்க அவங்க அவங்கள விட்டுறீங்க அதனால் அவங்க சேனல் தொடர் சேனல் இல்லாதனால இல்லை அதே மாதிரி இன்ஸ்பெக்டர்னாக்கா ஒருத்தர் தான் இன்ஸ்பெக்டர் அவ்வளோ முடிஞ்சு போச்சு எட்டு மணி நேரம் ட்யூட்டத்துக்கே வாய்ப்பு இல்லாத அதான் கேட்டு சொன்னார் அப்போ நைட்டில் கூட திடீர்னு ஒரு எமர்ஜென்சி கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது உடனே ஓடணும் தூக்கத்தை விட்டுட்டுலாம் ஓட்டிருக்கோம் சில இடங்கள்ல நாங்களே மன அழுத்தத்தினால என்னை நைட்டில் கூப்பிட்டாண்டதுக்காகவே அடிச்சலாம் இருக்கும் ஸோ எந்த மாதிரியான ஒரு காவல்துறை என்னை நைட்ல ரெண்டு மணிக்கு எழுப்பிட்டானுங்க அதனால டே நாயே நீ என்ன போக தாங்க காமிக்க வேண்டிய சொல்றேன் இதெல்லாம் நடக்கிற மன அழுத்தத்தினுடைய காரணங்கள் தான் அப்படின்னு அப்படின்னாரு பாதி ஏற்றுக்கக்கூடியது நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம் பட் நம்பர் ஆஃப் பீப்புள் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும் எயிட் ஹவர்ஸ் டியூட்டின்றது கொண்டு வரணும் அதை எப்படி சிஸ்டமைசேஷன் பண்ணுறதுன்றத நம்ம முறைப்படுத்தணும் இப்போ கேரளாவில் இருக்குது எல்லாமே இல்லை இங்கே தான் எங்கேயுமே நடக்கலை அப்படின்ட்டு இதே மாதிரி நம்ம வந்து டெல்லி போலீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிஸ்டம் ஆஃப் ரெகுலரைசேஷன்லாம் அவங்களாம் ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க பாம்பேவை பார்த்திங்கன்னா இன்னும் பாம்பே இஸ் நொட்டோரியஸ் ஏரியா பாம்பே சிட்டிலாம் வந்து ஒரு பயங்கரமான நொட்டோரியஸு ஏன்னா ஓவர் பாப்புலேட்டடு அப்படி இருக்கிற ஏரியாலே எந்த விதமான டிஃப்ரென்சேஷன் ஆஃப் போலீஸ்க்கும் மக்களுக்கும் டிஃபரன்ஸ் இல்லாம அழகா ஸ்மூத்தா எடுத்துக்கிட்டு போறாங்களே அங்கெல்லாம் அப்படி இருக்கும்போது ஏன் இங்கே நடத்தக்கூடாது கம்பேரிசன் பார்க்குறீங்களா இப்போ நீங்க உதாரணத்துக்கு நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன் இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா முன்னாள் சென்னை காவலாளர் அந்த ஏ கே விஸ்வநாதனா இருக்கட்டும் சிலேந்திர பாபா அவர்களாக இருக்கட்டும் பல பேர் வந்து இங்க இருந்து இவர்கள் எல்லோருக்குமே மக்களோட ஒரு ஒரு பிணைப்பு தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அவங்க கொஞ்சம் மரியாதையை மிக்க ஒரு இடத்துல தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் காவல்துறை செய்கிறப்போ மக்களுக்கும் காவல்துறைக்குமான பெண்ணைங்கிறது முற்று முழுமா அருந்து போய்டுது அவங்கள பார்த்தாலே கோபம் வருது வெறுப்பு வருது அச்சம் அச்சம் இத்தனை நாள் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போ வெறுப்பு தான் அதிகமாகிருக்கு இதை எப்படி வந்து நம்ம பில்ட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் கம்யூனிகேஷன் ரிலேஷன்ஷிப் இப்போ நடக்கின்ற ஊரடங்கு இதையெல்லாம் வந்து ஒரு கொரோனான்ற ஒரு நோய் தொற்றுனால நடக்குது அந்த நோய் அந்த நோய்க்கு பாதிப்பு ஏற்படும் நம்மளால் பா அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த போகிறோம் இதற்கான சட்டங்களை தான் ஏற்றி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எல்லாம் கொண்டு வந்தாங்க அதற்கான முதல் வழக்கு நான் தான் போட்டேன் மார்ச் இருபத்தி ஏழில் போடப்பட்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோரை எதிர்த்து போடப்பட்ட வழக்கு காரணம் என்னென்னா காவல்துறை இரும்பு பைப்பு சடிக்கிறது பார்த்தேன் ஒரு பிளாஸ்டிக் பைப்புங்களை வச்சுட்டு ரோட்டில் போகிற சிங்கநல்லூர்லாம் பார்த்தோம்னா போ ரோட்டில் போகிறவர்களும் அடிச்சிட்டாங்க ஒரு ட்ரெயின் என்ஜின் டிரைவர் அவர் காலங்காலத்தில் ஏழு மணிக்கு அவர் டியூட்டிக்கு போகிறதுக்கு ரோட்டில் வந்திருக்கோம் பல அடிச்சிட்ட பிறகு அப்புறம் ஐடி கார்டு காட்ட வேண்டியதே முதலே சொல்ல வேண்டியதானே எனக்கு அந்த அடிச்சுட்டு அப்புறம் என்னத்தை சொல்கிறது ஸோ இந்த மாதிரி அவர் மனசூழல்லாம் அவங்க வேலை செய்யக்கூடிய இருக்கிறதுக்கு அவங்கள வேலை செய்ய சொல்லும்போது எப்படி வேலை செய்யணுன்றது முதலே சொல்லி அவங்களுக்கு பணி கமிச்சு இந்த செய்ய மாட்டாங்க இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க நீங்கள் இப்படி கேள்வி கேட்கணும் இப்படி செய்யணும்னு நீங்கள் ஒரு சாட்டம் பேசிக் உள்ள எடுத்துக்கிட்டு தான் வரீங்க ஸோ கேமராமேன் இருக்காருன்னா அவருடைய பேசிக் எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு இருக்க இந்த ட்ரெயினை கொஞ்சமாச்சும் இருந்து வந்தாக்கா நல்லாயிருக்கும் அந்த எந்த விதமான ட்ரெயின் இல்லாமல் ட்ரெயினிங் ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாமல் உள்ள தள்ளிட்டு ஏதோ ஒன்று நீ வேலை செய்ய அங்கே கூட சேர்ந்து கும்பலோட கும்பலாக வேலை செய்யணும் போது அந்த மன அழுத்தத்துக்குலாம் அங்கே சாலாகிறாங்க அதை மக்களுக்கு மேலே திணிக்கிறாங்க அந்த திணிக்கும் போது தான் விரோதங்களும் முரண்பாடுகளும் விரோதங்களும் நிறைய வரும் எல்லாருமே அவங்களுடைய பார்வையில் எல்லாருமே கிரிமினல்ஸை தான் தெரிகிறாங்க இட் இஸ் போலீஸ் பார்வையில் மக்களோட கிரிமினல்ஸாக தெரியுறாங்க ஓகே ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா மக்களுக்கும் பார்க்கும்போது போலீஸ் துறையினும் போது ஏன்னா நிறைய பொய் வழக்கு போடுறது செய்கிறது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஏன் பர்டிகுலராக சொல்லவே சொல்கிறேன் இதே வெஸ்ட் மாம்பலம் ஓ ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு குடும்ப வழக்கு வருது இந்த குடும்ப வழக்கு வந்து ஏற்கனவே விவாகரத்தாயிடுச்சு ஆகிடுச்சு ஜீவனாம்சம் வாங்கிக்கிட்டு இருக்க ஒரு குடும்பம் யாருடைய யாருடைய துணையோ வைத்துக்கொண்டு அந்த காவல்துறைக்கு ஒரு இது வருது குற்றம் இது கம்ப்ளைண்ட் வருது அந்த கம்ப்ளைண்ட்டும் விசாரிக்கப்பட்டு க்ளோஸ் பண்ணப்படுகிறது முகாந்திரம் இல்லை ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க மறுபடியும் ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து மீண்டும் அதே மாதிரியான ஒரு வழக்கு ஆனால் இப்போ ஸ்லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க அந்த வழக்கில் என்னை ரேப் பண்ணிட்டாருன்னு ஒரு வழக்கு ஸோ இந்த வழக்கையும் அதே காவல்துறை அதிகாரி அதே காவல் நிலையத்தில் பதிவு செய்து அவரை சா மற்றவங்களாம் கூட யாரையும் பேர் அடிஷ்னல் பேருங்களை கொடுக்கும் குடும்பத்தை மட்டும் கொடுக்காமல் அடிஷ்னல் நண்பர்கள் பேர்லாம் கொடுக்கும்போது எல்லாேருமே ரேப் பண்ணிட்டாங்கன்னு ஒரு ஒரு குட்ட அதனுடைய இப்போ அந்த அதிகாரி நான் அதுதான் அந்த கோர்ட்டில் வரும்போது அந்த காஷ்பட்டிஷன் வரும்போது நான் அந்த அதிகாரியை கேட்டேன் நீ வந்து முன்னாடி ப்ரி ப்ரி ப்ரிலிமினரி ஆக்டிவிட்டீஸாக பண்ண மாட்டியா ஸ்ட்ரைட்டாகவே கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடியா அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் நான் எஃப்ஐஆர் போட்ட பிறகு பண்ணுவேன் சார் நீ எஃப்ஐஆர் போட்ட உடனே அங்கே என்ன ஆகுது நீ அவனை கைது பண்ண போகிறேன்ற ஒரு நடவடிக்கை வரும்போது இது க்வாஷ்படிஷன் வருது தேவையில்லாமல் நீதிமன்றத்துக்கும் அழுத்தத்தை கொடுக்குறோம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுக்குறோம் நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செய்யலை அண்ட் யூஆர் நாட் அன் ஆர்டினரி கான்ஸ்டபுள் யூஆர் இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸர் நீ நீ ஒரு ஆஃபீஸர் இந்த ஒரு சூழல் தெரியல அந்த அவ்வளோ தெரியுது ஏன்னா ஒரு ஒரு இருபத்தஞ்சி பேர் ரேப் பண்ணாங்கன்னு எழுதியிருக்கும் போது அது எப்படி உண்மை தெரியலையா அது இல்லாமல் நாலு வருடத்திற்கு முந்தி நாலு வருடத்துக்கு முன்னாடி ரேப் கேஸு நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவேன் இன்னைக்கு எப்படி ஒரு ஒரு ரேப் கேஸில் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி ஆகணும் பண்ண முடியுமா நீ ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் ஸோ இது கூட தான் தெரியல உனக்கு அப்படின்னு ஒரு கத்தல் போட வேண்டிய சத்தலாம் போட வேண்டியதாக இருந்தது ஸோ அப்போ கிளீனாக தெரியுது போய் வழக்குன்னுட்டு ஸோ எந்த எதுக்காக இந்த வழக்கு போட்டிருப்பாங்க ஒன்று அவங்களுக்கு பெக்குனரி பெனிஃபிட்ஸ் ஏதோ கிடச்சிருக்கலாம் இல்லை அதிகாரிகள் யாரோ வாங்கிக்கிட்டு யாரோ அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம் இப்படியான ஒரு சூழலோடு செயல்படும் போது தான் மக்கள் வந்து எதிர்ப்பு தன்மை ஜாஸ்தியாக போயிடும் நிச்சயமா சார் இந்த வழக்கில் சாத்தனம் குளம் பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட காவல்துறையினர் கூட அந்த ஜெயராஜ் மற்றும் பென்னிஸ் கடைக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே போய் செல்போன் கேட்டதாகவும் அதற்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சதாகவும் தான் ஒரு முரண்பாடு அடிப்படையில் ஒரு முன் விரோதம் காரணமாக தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க அதுவும் ஒரு காரணமாக இது நீங்கள் வழக்க ஆராய்ச்சி பார்த்ததில்ல அது நான் ஆராய்ஞ்சி பார்த்தல எனக்கு கிடச்ச அங்கே சில நண்பர்களுடைய இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்கிற உடைய சூழல்லாம் பார்க்கும்போது பல்வேறு கருத்துக்கள் இருக்குது இவங்க இதுக்கு என்ன என்னை பொறுத்த மட்டும் கண்டிப்பாக இவங்க இவங்க இதுக்காக தான் செத்துருப்பாங்க இவங்க சும்மா கடையை திறந்ததுக்காக தான் இவங்களை அடித்து கொண்டு இருப்பாங்கன்றதுக்கு சாத்தியம் படலை எனக்கு எனக்கு வேறு காரணங்கள் ஏதோ இருக்குது பெரிய அழுத்தம் இருக்குது இதில் அதில் ம அந்த மர்மம் முடித்து இன்னும் வெளியே வர வரைக்கும் தெரியாது ஆனால் ஊடகங்கள் உங்களை சோஷியல் மீடியாக்கள் மற்ற மீடியாக்கள் வரக்கூடிய செய்திகளெல்லாம் அன அனலைஸ் பண்ணி நானும் இன்னும் கேட்க சொல்லியிருக்கேன் அங்கே டைட்டானியம் ஒன்று கிடைக்குது மணல் ஓகே அது சார்ந்த எதனால் இவங்களுக்கு தொடர்பு இருக்கா இல்லை எதன ஆவணங்கள் எதன முரண்பாடுகள் இருக்கா ஒன்று இன்னொன்று ஸ்டெர்லைட்டோட இவருடைய நண்பர்கள் எது இருந்தாங்க அது சார்ந்த ஏதோ இவர் பண்ணதாக ஒரு சொல்கிறாங்க அவங்க இன்வால்வ் ஆகலை இப்போ ஸ்டெர்லைட்டில் நடைபெற்று நடைபெற்றது அது பதிமூணு பேர் கொண்டாங்க அதுக்கும் இப்போ நடந்த சமீப லோக்சபா எலெக்ஷனுக்கும் ஏதோ தொடர்புகள் அங்கே பண மாற்றங்கள் தொடர்புகள் இதெல்லாம் ஏதோ அவங்களுக்கு தெரிய வந்து அவங்க கிட்ட சில ஆவணங்கள் இருக்கிறதாகும் அந்த ஆவணங்கள் கொடுக்கப்படலைன்னு சொல்கிறதுனாலையும் ஸோ இருக்குமா இப்படி பல்வேறு கருத்துக்கள் அங்கே இருக்குது ஆனால் டெஃபினட்டாக ஒரு ஆர்டினரி கான்ஸ்டபிள் ஒரு ஒரு நீதியரசர் அந்த ஒரு மேஜிஸ்ட்ரேட் போய் என்கொயரி பண்ணும்போது இன்கொஸ்ட் என்கொயரி பண்ணும்போது அவர் மூணு டிப்போஸ் ஆகிட்டு அவருக்கு என்ன தெரியுமோ அதை தான் சொல்லணும் ஆனால் அவர் வந்து ஒரு மிரட்டுறாங்கன்னும் போது நீ என்னடா பிடிக்க முடியும்னு ஒரு மிரட்டல் விடுறது வந்து அப்போ அவனுக்கு அந்த பலம் எங்கேருந்து வந்துடுது வேறு ஏதோ ஒரு பின்புலம் வேறு ஏதோ பின்பலாக அவனுக்கு பலம் இருக்குது அந்த பலத்தினுடைய சாயல் தான் அவன் வெளிப்படுத்துகிறான் நீ ஒன்றும் கொடுக்க முடியாது நீ என்னென்ன பண்ணிக்கோ அப்படின்னுட்டு ஸோ அதுதான் அதனுடைய தெரியுது இது அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா அது மேல் அதிகாரிகளும் மேல் அதிகாரிகள் அந்த டிஎஸ்பி ஏடிஎஸ்பி சொல்ல சொல்லப்பட்ட அந்த ரெண்டு பேருமே கூட கொஞ்சம் மிதமிஞ்சி தன்னுடைய செயல்பாடுகளை செய்தார்ன்னு மாஜிஸ்ட்ரேட் மறுபடியும் கொடுக்குறாரு அப்போ இதுக்கெல்லாம் காரணங்கள் ஏதோ என்னக்கா அப்போ ஏதோ பின்னணி எங்கே இருக்கணும் அதேபடி சார் இவ்வளவு தூரம் இப்போ தமிழ்நாடு அரசே வந்து சிபிஐ சிபிசிஐடிக்கு மாத்தோன்னா சொல்லிட்டாங்க அப்படி இருந்தவங்க நடவடிக்கை எப்படி இருக்குது இப்போ பெண் தலைமை காவலர் ரேவதி வீட்டுக்கு காவல்துறை இப்போ போய் அங்கே வந்து பா பாதுகாப்பில் இருக்காங்க இது என்ன ரொம்ப நகைச்சுவைன்னா ஒரு காவல்துறை பணியாளருக்கு காவல்துறை கிட்ட இருந்து பாதிப்போர்ன்னு காவல்துறை நம்ம நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு முரண்பட்ட சூழல் இருந்துகிட்டு தானே இருக்குது ஜென்ரலாக நம்ம பல வழக்குகள் நான் கூட கோகனஸ் அண்ட் டெக்னாலஜி வழக்கு போட்டிருக்கேன் நிறைய வழக்குகள் போட்டிருக்கேன் ஊழலுக்காக இதுக்காகலாம் சிபிஐ என்கொயரி கேட்டுட்ருக்கேன் சிபிஐ என்கொயரி அரசு வந்து ஒத்துக்குதா வேண்டாம் வேண்டான்னு எதிர்க்குது ஆனால் இந்த வழக்கில் நேராக இப்போ நம்ம முதலமைச்சர் ஸ்ட்ரெயிட்டவே போயிட்டு நான் சிபிஐக்கு மாற்றிறேன்னு சொல்லும்போது சந்தேகங்கள் ஸோ சிபிஐ என்பது உடனடியாக தீர்வுக்கு வர தீர்வு காண முடியும் என் துறை இப்போ என்கிட்ட இருக்க நண்பர்கள் என்னுடைய துறையான இந்த மீடியா என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து இந்த துறையை வேலை செய்ய இந்த பணி செய்ய விடலைனாக்கா இவங்க கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலனாக்கா அப்புறம் இந்த துறையை கண்ட்ரோல் பண்றது நான் யார் மேனேஜர் வேஸ்ட் தானே நானே அதே மாதிரி தான் அந்த அமைச்சர் தன்னுடைய கீழே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய கீழே இப்போ இருக்கக்கூடிய சிபிஎஸ்சிஐடி இதெல்லாம் வச்சு அதனுடைய உண்மைத்தன்மையை கொடுக்க முடியலனாக்கா அப்போது அவர் எதிர்க்க அப்போது இது மத்திய அரசாங்கத்துடைய உதவி நாடி சிபிஐ நாடி அங்கே ஓடணும்னு எதுக்கு அப்போ வந்து தன் மீது தனக்கு தன்னுடைய ஏஜென்ஸ் மீலை தன்னுடைய அமைச்சகத்தின் மீது தனக்கு நம்பிக்கை இல்லைன்ற தான் சொல்லுவார் அப்போது வேறு எங்கேயோ தான் தேடுறார் அப்போது நம்பிக்கை இல்லாமல் செயல் அது வந்து இது வந்து மக்களை மறு மறுபடியும் அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறை காவல்துறையில் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் என்னுடைய என்னோடய கட்சியில் கூட நான் ஆர்கே நகரில் இப்போ ரெண்டு வாட்டி நின்னேன் மூணு வாட்டி நின்று வச்சுக்கோங்க மூணு வாட்டி நின்றுட்டேன் அப்போ நண்பர்கள் வந்து நான் கட்சியில் சேர்கிறேன் அப்படின்னு வாங்க வெல்கம் யாராலும் சேரலாம் இதை வந்து ஜனநாயக முறைப்படி செயற்பட்டார் ஆனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவீங்களாண்ணா நான் ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் ஏன் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் குற்றவாளிகள் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம் நமக்கு என்ன வேலைன்னா இல்லை இல்லை அவங்க எதனா நான் மம்படிப்பா ஒன்றும் பொய் கேஸ் போடுவாங்க பொய் கேஸ் போட்டாங்கன்னா நமக்கு சட்ட ரீதியாக சந்திக்க முடியும் அதில் நாம் பார்த்துக்கலாம் அதுக்கு நான் கண்டிப்பாக இருக்கேன் ஆனால் தவறு செய்தவங்களுக்காக போய்ட்டு உடனே போய் கூப்பிட்டு வரணும்னாக்கா அது சாத்தியப்படாது அதுக்கு நீங்கள் அந்த கட்சியில் தான் இருக்கணும் எங்கட்சிக்கெலாம் வர முடியாது நீங்கள் அந்த கட்சியோடு செய்யுங்கள் நான் எங்களுடைய கட்சியெலாம் வந்து ஒரு அறிவார்ந்த அரசியல் நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உறுப்பினர் சேர்க்கல நிறைய உறுப்பினர்கள் அது மாதிரிலாம் சேர்க்கணுடனே சேர்க்கலாம் லாபம் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு குற்றவாளிகள் தான் போகணும் அதே மாதிரி அந்த சூழலுக்கு உருவாக்கணும் அந்த சிஸ்டமைசேஷன் ரஜினிகாந்த் சிஸ்டம் சொன்னார்னாக்கா அவர் எப்படி சொன்னார்னு எனக்கு தெரியாது எஸ் இது சிஸ்டம் இஸ் ரிக்குயர்டு ஒரு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸஸ் சொல்லுவோம் நாங்கள் எங்கள் வார்த்தைகளில் எல்லாத்துக்குமே செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும் அதாவது நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேனாக்கா ஜனாதிபதிக்கு கூட செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கணுன்ற நீ கூட சில உன்ன அளவுக்கு மீறினாக்கா உன்னை மக்கள் கேள்வி கேட்பாங்க நீ பதில் சொல்லி ஆகணுன்ற ஒரு சூழல் கொண்டு அதுதான் மக்கள் மக்கள் ஆட்சி ஜனநாயக ஆட்சின்னு சொல்கிறேன் சும்மா நான் ஏதோ ஆட்சிக்கு வந்துட்டேன் நான் உட்காந்து ஏதோ உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ற சூழல் இருக்கக்கூடாது இன்னைக்கு லடாக்கு போயிட்டு வந்தாருனாக்கா ஊடகங்களில் பல்வேறு செய்திகள் வருது அந்த மருத்துவமனைகளை பார்த்தது மோடி அவர்கள் அந்த மருத்துவமனைகள் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ட்ரிப்ஸ் இல்லை ஒரு டாக்டர் கூட இல்லை பாத்தீங்கன்னா டிஸ்பிளே போர்டு இருக்குது ஸோ கேமரா இருக்குது ஸோ அங்க என்ன நடக்குது அப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால்ல நடத்தி ஒரு செட்டப் தான் கண்டிப்பா இப்ப ஊடகங்கள் சொன்னதை வச்சு இந்த செட்டப் தான் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்க என்ன பதில் சொல்றீங்க இல்ல இல்ல அது அவர் வர்றதுக்காக இதை மாத்தினும் செய்யறங்குன்னு ஒரு ராணுவமே ராணுவமே அறிக்கை கொடுக்குது இதுல உண்மைத்தன்மை எங்க இருக்கிற மாதிரி தெரியுது சொல்லுங்க பாக்கலாம் ஏன் மருத்துவமனையில் நார்மலாக இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் பிரதம மந்திரியாகட்டும் ஆகட்டும் நானும் எங்கே மருத்துவமனைகள் இருக்கோ அங்கே போய் சேர்த்து நேரடியாக போய் எப்படி ஏன் நாங்கள் கூட தான் போனோம் தூத்துக்குடியில் அடிப்பட்டவங்களுக்காக நானும் மேதா பட்கர் எல்லாேருமோ போய் பார்த்தோம் நிறைய மருத்துவமனை தான் சென்று பார்த்தோம் இறந்தவங்களுக்கு வீட்டுக்கு போய் பார்த்தோம் இப்படி தான் நம்ம பார்ப்போம் ஒழிய ஏதோ ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்கார வச்சுட்டு இவர் எந்த பாதிப்பும் அப்படி இப்போ இவரும் மாஸ்க் போடலை அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இப்படியான ஒரு முரண்பாடுகள் தெரியும்போது எல்லாமே நாடக நடிகைலாம் யாருக்கு நாடகமாக இருக்கா அந்த நாட்டில் அப்படின்னு தோன்றது நிச்சயமாக சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஜெராஸ் மற்றும் பில்லிங்ஸ் வழக்கில் வெவ்வேறு விதமான மர்ம முடிச்சுகள் இருக்கலாம் அது விரைவில் அழுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பொருசே முழுமையாக தடை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோரிக்கையாக இருக்குது அதை இன்றைக்கி தமிழக அரசும் செயல்படுத்தியிருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதற்கு சரியான வகையில் ஒரு நீதி கிடைக்கிறதா இல்லையா என்பதை எங்களோட அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய வருகையும் கருத்தையும் பதிவு சந்திக்க மிக்க நன்றி சார் நன்றி நனி நபர்களை மீண்டும் ஒரு பெருதினம் நம்பருதுகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு ஆழ்வுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்